ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். அதாவது ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி பண்ணுறது, இந்த ஸ்பாஞ்ச் தான் வெண்ணிலா கேக்குக்கும் பேஸு, ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கும் பேஸு, ஹனி கேக்குக்கும் பேஸு, ரெச்லெஸஸ் கேக்குக்கும் இது தான் பேஸு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா இது நாலு கேக்குக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து வேறு ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஆனால் பேஸ் வந்து இது தான். நம்ம கொடுத்துருக்க அளவுகள் படி, நம்ம கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆசையாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல். ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜியில் டைமரை 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு, டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷன் இருக்குல்ல, ரெண்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிகிரியை வந்து 180 டிகிரியில் ப்ரீஹீட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் கிளாஸ் 2, அதாவது ரெண்டாவது கிளாஸில் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரவுண்டு கேக் டின் எடுத்துருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15.5 சென்டிமீட்டர். இது வந்து 1/2 kg பேக் பண்ணுறதுக்கான கேக் டின்னு. இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 சென்டிமீட்டர். இது எத்தனை இன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. இப்போ இந்த பேனில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஈவன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ரெஷ்ஷில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா ஈவனாக பேப்பர் வந்து லைட்டாக சுருங்கி மடங்கி அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அடியில் போட்டது மட்டும் இல்லாமல் நான் சுற்றிலும் வந்து பட்டர் பேப்பர் போடுறேன். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து சுற்றி வந்து ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். தேவைப்படுறவங்க போடலாம், வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சைடில் வந்து போட தேவையில்லை. நான் எப்போதுமே பேக் பண்ணும்போது சைடில் போடுவேன், ஏன்னா அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு ஈரமில்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சல்லடை வச்சுட்டு எடுக்கிற அளவுகள் எல்லாமே 250 ml கப்போட அளவுகளில் தான் எடுத்திருக்கோம். இப்போ 250 ml கப்பில் 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அதாவது கரெக்டாக 60 g அளவு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1 teaspoon அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 teaspoon அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையும் நல்லா சேர்ந்து 2 டைம் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எதுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முட்டையும் மாவையும் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்க்கறது இல்லை, பேக்கிங் பவுடரே போதும். ஏன்னா நம்ம எக்கை எவ்வளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேக் சாஃப்டாகவும் ஹைட்டாகவும் கிடைக்கும். அதனால பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு தேவையில்லை. எதுக்கு நம்ம 2 டைம் சளிக்க சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் ஒவ்வொரு மைதாவோட துகள்களுக்குள்ளேயும் இந்த பேக்கிங் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ஒரு ப்ராப்பரான ஈவனான ஹைட்டில் வந்து கேக் ரைஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால அலுப்புப்படாமல் 2 டைம் வந்து கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓர ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ட்ரையான 2 பவுல் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பவுல் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து எக்கு வந்து நல்லா பீட்டாகி கிடைக்கும். இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக பிரித்து எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து எக் ஒயிட் வந்து நல்லா பீட்டாகி கிடைக்கும். முட்டையோட வெள்ளைக்கருவில் 1 துளி மஞ்சள் கரு கலந்தாலுமே எக்கு வந்து அவ்வளோதுக்காக பீக்காக பீட்டாகி கிடைக்காது, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அது வந்து கூலிங் போய் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜு கூலிங்கோடு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக் வந்து பீட்டாகி கிடைக்காது, கேக்கும் வந்து சாஃப்டாக இருக்காது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையோட மஞ்சள் கருவில் 1 teaspoon அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 teaspoon அளவு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே
கால் டீஸ்பூன் அளவில் பாதி அளவு உப்பு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம், அதாவது உப்பு கரையிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. இதையோட மஞ்சள் கருவில் தான் எக் ஸ்மெல் வந்து அதிகமாக வரும், வெள்ளை கருவில் வந்து அவ்வளோதுக்காக எக் ஸ்மெல் வராது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம முட்டையோட மஞ்சள் கருவில் எசன்ஸ் சேர்க்குறோம். அந்த மில்க் எசன்ஸ் சேர்க்குறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி கிடைக்கும். அதனால் பட்டர் எசன்ஸ் இருந்தாலும் அதுவும் சேர்த்து கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கிட்டே அந்த எசன்ஸ் இருக்காததுனால நான் அதை சேர்க்கலை. ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரு இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 30 செகண்ட் அளவு பீட் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நேரம் மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், இது வந்து பொடி பண்ணாத சர்க்கரை, 1/2 கப் + 2 டேபிள்ஸ்பூன், அதாவது 75 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா 75 கிராம் அளவு எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிக்சியில் பொடி பண்ணும்போது சுகர் வந்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதில் வந்து சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 75 கிராம், அதாவது 1/2 கப் + 2 டேபிள்ஸ்பூன் அளவு. இதை வந்து ஒரே நேரத்தில் சேர்த்து பீட் பண்ணக்கூடாது, 3 பங்காக பிரித்து ஒவ்வொரு டைமும் சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக 1 பங்கு அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பீட் பண்ணலாம். 1 பங்கு சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கும். அப்படி மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேட்டரை வந்து ஆட் பண்ணலாம். ஒரு பேட்டரை சேர்த்தாச்சு, 2வது டைம் வந்து சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணலாம். 3வது பேட்ச் சர்க்கரையும் சேர்த்துடலாம். நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டிப் பீக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் தலைகீழாக கவுத்தாலுமே இதுலேருந்து 1 டிராப்ஸ் கூட விழுகக்கூடாது. அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்கள் கேக் வந்து அல்ட்ரா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் கருவும் எசன்ஸும் கலந்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஃபுல்லாத்தையும் சேர்த்துடாமல் ஒரு பேட்ச், அதாவது 2 பங்காக சேர்த்துக்கோங்க. 1 பங்கு சேர்த்துட்டு பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆன் பண்ணி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. ஏன்னா மஞ்சள் கரு சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் போட்டு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா எக் வந்து இலகிரும். 2வது பேட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு எல்லா ஓரங்களையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்காங்க. ஓவரை போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்போ எக்கோட ஃபோம் எல்லாம் அப்படி அடங்கிடும். அதனால் லைட்டாக வந்து இப்படி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து டைரெக்டாக கொட்டாமல் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் கொட்டிட்டு இதை வந்து ஒரு 2 பேட்சாக வந்து பிரித்து சேர்த்துக்கோங்க. 1 பேட்ச் அளவு சளிச்சுட்டு மீதியை வச்சிடலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு, அதாவது 10 ml அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2வது பேட்சை சேர்க்கும்போது இன்னொரு 1 டீஸ்பூனை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணாமல் வாசனை இல்லாத கோல்டு வின்னர் அல்லது ஃபார்ம் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டரை கூட உருக்கிட்டு சூடாறினதுக்கப்புறம் 10 ml அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 10 ml 5 ml 1 பேட்சுக்கு சேர்க்குறேன், 2வது 5 ml வந்து இன்னொரு பேட்சுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 5 ml எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஜென்ரலாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா ஃபோம்லாம் அடங்கிரும், அதனால் கவனமாக மெல்ல வந்து ஹேண்டில் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. மாதிரி கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் பேட்டரி எப்படி கெட்டியாக இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் மாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மீதை இருக்கிற அந்த 5 ml அளவு பாலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 5 ml அளவு ஆயிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஜென்ரலாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அது வந்து டிப்ஸு சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஒருவேளை இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரலை அப்படின்னா, நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டிப்பீக்காக பீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு
பீட்ரு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் எக்கை ஒழுங்காக பீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து எக்கை வந்து ஒழுங்காக பீட் பண்ணலைன்னா அப்படியே ஃபோம் எல்லாம் அடங்கி கீழே தண்ணி மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணனால நம்ம ஃபோம் வந்து அடங்கலை, அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் இருக்குது, தண்ணி மாதிரி இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் வந்து அல்ட்ரா சாஃப்டாக வரும். இப்போ நான் பீட்டரில் தான் பீட் பண்ணேன், ஆனால் வந்து நம்ம கரெக்டாக பீட் பண்ணனால அது வந்து அந்த டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேட்டரை வந்து உடனே ரெடி பண்ணிவிட்டு டின்னில் வந்து சேர்த்துடணும். ரொம்ப நேரம் கீழே வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்கு வந்து முட்டையாக சின்ன சின்ன முட்டையாக சேர்ந்து தான் நிறைய ஃபோமாக இருக்கும், அது அப்படியே அடங்கி தண்ணி மாதிரி வந்துடும். அதனால் பேட்டரை ரெடி பண்ண உடனே டின்னில் சேர்த்து ஓடிஜியில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி உள்ளே இருந்து வெளியில் வரணும், அந்த மாதிரி சர்க்கிளில் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈவனான ஹைட்டில் வரும். ஏன்னா மழை மாதிரி குவிஞ்சு ஒரு சில நேரங்களில் சுற்றி வந்து மேடாக இருக்கும், உள்ளே வந்து தாவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேமான ஹைட்டில் வந்து உங்களுக்கு கேக் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே ஏதாவது ஏர் பப்புள்ஸ் இருந்தாலும் வெளியில் வந்துடும். ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட்ரு ரேக்கில் வந்து இந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டைமரை வந்து 30 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு செக்ஷனில் 180 டிகிரியில் கரெக்டாக 30 நிமிஷம் பேக் ஆகட்டும். நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் இதே 30 நிமிஷம்தான். 30 நிமிஷம் ஆச்சு, கேக்கை வந்து நம்ம பார்த்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்டீல் குச்சி இல்லைன்னா டூத்பிக் அந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா குச்சி ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். மாதிரி இதை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் ட்ரையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேலே வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைட் வந்து கம்மியாயிருது, ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து அப்படி ஹைட்டு டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைட்டும் கம்மியாகாது, கையிலையும் வந்து ஒட்டாது. இப்போ நம்ம வந்து இதை வந்து டிமோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து டிமோல் பண்ணியாச்சு. இதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக 232 கிராம் இருக்குது. அதாவது நம்ம சுகர் சிரப்பு விப்பிங் க்ரீம் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 1/2 kg வந்துடும். 1/2 kg கேக் பேக் பண்ணுறீங்கன்னா அது வந்து கரெக்டாக 250 கிராம்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிளெயின் கேக் வந்து 1/2 kg ரெடி பண்ணணுன்னா நீங்கள் 1 kg பேட்டர் ரெடி பண்ணால் தான் பிளெயின் கேக்கு 1/2 kg அளவு குவான்டிட்டி கிடைக்கும். வந்து டிமோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக வந்தால் தான் நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் இதை 3 பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கேக்கை வந்து எடுத்தாச்சு. தெரியுதா எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது? கேக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம வந்து எக்கை பீட் பண்ணது தான். ஒரு கேக்கை வந்து இப்படி மடிக்கும்போது அது உடையாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து கேக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கேக்கை செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக் ஸ்மெல் வர்ற மாதிரி தான் இருக்கும். பெஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு மறுநாள் அதை சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக எக் ஸ்மெல் வராது. அதே மாதிரி வெறும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்திங்கனாலும் எக் ஸ்மெல் கண்டிப்பாக வரும். அது கூடவே பட்டர் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், மில்க் எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேருங்க. இது எல்லாமே பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்குது. இப்போ இந்த கேக்கை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணலான்னா, நார்மலாக இந்த மாதிரி டின்னிலே கூட வச்சுட்டு
மேலே வந்து சும்மா வந்து ஃபுட் ரேப்பர் இருக்குல்ல அதை போட்டுட்டு ஒரு 2 டேஸ் வரைக்கும் அந்த மாதிரி கூட கவர் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேஸ்க்கு மேலே வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பூஞ்சைகள்னு சொல்லுவோம்ல காளான் மாதிரி இருக்குல்ல அது மாதிரி பூஞ்சைகள் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. மாதிரி எக்கு வந்து ஒழுங்காக பீட் ஆகலைன்னா கேக் வந்து ஹைட்டாக கிடைக்காது, கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து முட்டையை வந்து தனித்தனியாக பிரிக்கும் போது மஞ்சள் கரு கலந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது முட்டை வெள்ளை கரு உடச்சி ஊற்றுறீங்களா அந்த பாத்திரத்தில் ஈரம் இருந்தாலும் எக்கு வந்து பொங்கி வராது. அதே மாதிரி நாள்பட்ட எக்கு அதாவது காலாவதியான எக்கு இருக்குல்ல அந்த எக்கு யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி வரும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேக் வந்து சொதப்போம். அதை வந்து கவனமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பால் நல்லா இருக்கா கெட்டிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, அதை காய்ச்சினா மட்டும்தான் பால் நல்லா இருக்கா கெட்டிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அது வந்து பால் கெட்டு போச்சுன்னா அது வந்து பாலில் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, வெண்ணிலா கேக்கு, அதுக்கப்புறமா ஹனி கேக்கு அது எல்லாத்துக்குமே இந்த பேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அதை கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1/2 kg, நீங்கள் 1 kg வேணும்னா நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டு எல்லாம் டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் மைதா எடுத்துருக்கோம்னா 1 கப் மைதா, 75 கிராம் சுகர்னா 150 கிராம் சுகர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா 1 kg பெட்டர் வந்துடும். அதே 1.5 kg இதை வந்து 3 மடங்காக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.